மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட தேர்தலின் போது கல்வீச்சு வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுதல் போன்ற அத்துமீறல்கள் நடைபெற்றன. நந்திகிராம் தொகுதியில் உள்ளூர் மக்களை ஓட்டு போட விடாமல் பாஜகவினர் தடுத்ததாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நந்திகிராம் உள்ளிட்ட 30 தொகுதிகளில் நேற்று இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்றது. முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளருமான மம்தா பானர்ஜி சக்கர நாற்காலியில் சென்று வாக்களித்தார். அப்போது தனது வாக்குச்சாவடியில் உள்ள பாஜக கட்சியினர் மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ளூர் மக்களை வாக்களிக்க விடுவதில்லை என்று அங்கிருந்தபடியே செல்போன் மூலம் ஆளுநரிடம் புகார் தெரிவித்தார். அப்போது மம்தா பானர்ஜிக்கு எதிராக வாக்குச்சாவடிக்கு எதிரே வெளியே நின்றிருந்த சிலர் முழக்கங்களை எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. முழக்கம் எழுப்பிய அனைவரும் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கல்வீச்சு வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுதல் போன்ற நிகழ்வுகளும் அரங்கேறின. அசாம் மாநிலத்திலும் இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்தது. மேற்கு வங்கத்தில் 80.47% வாக்குகளும் அசாமில் 70.03% வாக்குகளும் பதிவாகியுள்ளன.